பிரியமானவர்களே, இந்த நாள் தேவன் நமக்கு உண்டு பண்ணின வைத்திருக்கிற நாள். வேதம் சொல்லுகிறது, இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதில் நாம் கழிகூர்ந்து மகிழ கடவோம். ஹாலேலூயா. தேவன் ஒருபோதும் வீணாக விருதாவாக ஆண்டவர் ஒரு காரியத்தையும் ஆண்டவர் செய்கிறதில்லை. ஒருவேளை வருஷ வருஷம் நடத்தப்படுகிற கூட்டங்களாக இருந்த போதிலும், என்ன நோக்கத்தோடு என்ன தரிசனத்தோடு கூட இந்த கூட்டங்கள் ஒழுங்குபடுத்தப்பட ஆண்டவர் சித்தம் கொண்டாரோ, பரலோகத்தில் செய்யப்படுகிற அவருடைய பூரணமான சித்தம் இந்த மூன்று நாட்களும் நம்முடைய மத்தியிலே நிறைவேற்றப்படுவதாக வேதம் சொல்லுகிறது. அவர் தமது சகல பிரசாபத்தை பார்க்கிலும் ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை இன்றைக்கும் அவர் மகிமைப்படுத்துகிறவராயிருக்கிறார். கர்த்தருடைய வசனம் என்றென்றைக்கும் நிலைக்கும் என்பதாக நாம் பாடமாய் வாசிக்க கேட்டபடி, இந்த உலகத்தில் உள்ள எல்லாம் மாறி போனாலும் ஜீவனுள்ள அழியாத வித்தாகிய தேவனுடைய சத்திய வார்த்தை என்றென்றைக்கும் நிலைக்கும். அது நிச்சயமாய் நமக்குள்ளாய் கிரியை செய்யக்கூடியது, நம்மோடு பேசக்கூடியது, நம்மை உணர்த்தக்கூடியது. ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிற வார்த்தை ஆவியையும் ஊனையும் கணுக்களையும் வெளிப்படத்தக்கதாக பிரிக்கத்தக்கதாக இந்த ராத்திரி வேளையில் நம்முடைய மத்தியில் வெளிப்படுவதாக. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஒரு பொல்லாத கடைசி காலகட்டத்தில் நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த நாட்களில் கேட்கப்படுகின்ற செய்திகளுக்கு குறைச்சல் இல்லை, நடத்தப்படுகின்ற கூட்டங்களுக்கும் குறைவில்லை. ஆயினும் வேதம் சொல்கிறபடி திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் ஜீவிக்க நம்மை அர்ப்பணிக்க வேண்டியது அவசியம். எங்களுடைய திருநெல்வேலி மாவட்டத்திற்கு வந்து ஊழியத்தை செய்த ஏமி கார்மைக்கல் அம்மையார் ஆண்டவரை பார்த்து ஜெபித்த ஒரு ஜெபம் உண்டு. ஆண்டவரே, 11வது மணி நேரத்தில் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம், 11வது மணி நேரத்தில் நிற்கிற எங்களை போலி திருப்தி, சுய திருப்தி, நிர்விசாரம் என்கிற கோட்டான்கள் எங்களை வஞ்சித்து போட்டு விடாதபடிக்கு உம்முடைய வசனத்திற்கு நடுங்குகின்ற அந்த உள்ளத்தை எங்களுக்கு தாரும் என்பதாக அந்த பரிசுத்த வாட்டி ஜெபித்தார்கள். எங்கும் நிர்விசாரமும் கடைசி காலத்தின் தெளிவான அடையாளங்களும் நிரம்பவே காணப்படுகின்ற இந்த கடைசி நிமிஷ நேரங்களில் ஆண்டவர் கிருபையாய் கொடுத்திருக்கிற இந்த நல்ல நாட்களை வாய்ப்புகளை நாம் பயன்படுத்தி கொள்வோம். வேதம் சொல்லுகிறது, நாட்கள் பொல்லாதவைகளானதால் கொடுக்கப்பட்ட காலத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஆகவே தேவ வார்த்தை நமக்கு நேராய் வருகிற போது அந்த வார்த்தைக்கு நேராக உடைய இருதயத்தை வளைத்து கொடுங்கள், உடைய இருதயத்தை திறந்து கொடுங்கள். கர்த்தருடைய சத்தம் நம்முடைய மத்திலே துணிக்கிற போது ஆண்டவருடைய வசனத்திற்கு அப்படி ஒப்பு கொடுங்கள். ஒருவேளை இந்த கூட்டங்களில் அதிகமாக இம்மைக்குரிய காரியங்களை நான் அதிகமாய் வலியுறுத்தாவிட்டாலும் கூட, நித்தியத்தின் தரிசனத்தோடு கூட உடைய மத்திலே பேசும்படி உணர்த்துவிக்கப்படுகிறேன். அடிக்கடி நாம் கேட்டிருக்கிற வார்த்தைகளாய் இருப்பினும் ஆவியானவர் நமக்கு நினைப்பூட்டுவாராக. ஆவியானவர் தம்முடைய ஆழங்களுக்குள்ளாய் நம்மை எடுத்து செல்வாராக. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த கூட்டங்களில் பாரத்தோடு, வேதனைகளோடு, கண்ணீரோடு, கவலைகளோடு, பல ஏக்கங்களோடு கூட ஆண்டவரினுடைய தேவைகளை சந்திக்க வேண்டும், ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதங்களை செய்ய வேண்டும் என்கிற ஒரு எதிர்பார்ப்போடு கூட ஒருவேளை இந்த கூட்டங்களில் கலந்து கொண்டு இருப்பீர்கள் என்றால், இந்த முதல் நாளின் ஆரம்ப சமயத்தில் ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும், சத்திய ஆவியானவர் உங்களை விடுதலையாக்குவார், அவர் தமது வசனத்தை அனுப்பி உங்களை குணமாக்குவார், உங்களை விடுதலை ஆக்குவார். ஆகவே வேதத்திற்கு விட்டு கொடுங்கள், ஆவியானவர் நம்முடைய மத்தியிலே கிரியை செய்யட்டும், ஆண்டவர் தம்முடைய பலத்த காரியங்களை நம்முடைய மத்தியிலே நிறைவேற்றுவாராக. ஹாலேலூயா. மறுபடியும் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். தேவ கிருபை, தேவ சமாதானம் நிறைவாய் பலகி பெருகுவதாக. பிரியமானவர்களே, இந்த முதல் நாளில் நம்முடைய தியானத்திற்காக 2 சாமுவேலின் புஸ்தகம் 9வது அதிகாரம், 2 சாமுவேல்
ஒன்பதாவது அதிகாரம் அதுல ஒன்றாவது வசனத்தை ஒருவர் கூட நாம் வாசிக்க கேட்போம். 2 சாமுவேல் 9:1. யோனத்தான் நிமித்தமாக என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாவது சவுலின் வீட்டாரில் இன்னும் மீதியாயிருக்கிறவன் உண்டா என்று தாவீது கேட்டார். ஒரு நிமிஷம் கண்களை மூடி பரம கிருபாசனத்தை உற்று பார்த்தவர்களாக ஆவியானவர் அந்த ராத்திரி வேளையில் நம்மோடு கூட பேசும்படி அவருடைய மெல்லிய சத்தம், ஹாலேலூயா ஹாலேலூயா, நாங்களுமை வரவேற்கிறோம் அப்பா, நாங்களுமை வரவேற்கிறோம் ஆண்டவரே, நாங்களுமை வரவேற்கிறோம் ஐயா, ஆவியானவரே நாங்களுமை வரவேற்கிறோம், பரிசுத்த ஆவியானவரையுமை வரவேற்கிறோம் அப்பா, ஹாலேலூயா. உம்பசனம் தியானிக்கேயில் இதயமதில் ஆறுதலே காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும் காரிருளில் நடக்கையிலே தீபமாக போல் நடத்திடுமே கூயவன் கையில் களிமன்னா அனுதினம் நீ வணைந்திடுமே கூயவன் கையில் அனுதினம் நீ வணைந்திடுமே. அன்பின் பரிசுத்த பிதாவே, என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று நீர் சொல்லியிருக்கிறீரே. மகிமை நிறைந்த இந்த இரவு வேளைக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவியானவரால் மட்டும் முடியும் என்று நம்முடைய வேதம் சொல்லுகிறது. பரிசுத்த ஆவியானவர் இந்த ராத்திரி வேளையில் எங்களோடு கூட நீர் இடைப்படுவீராக. ஒவ்வொரு இருதயத்தையும் ஒவ்வொரு செவிகளையும் ஆவியானவர் விருத்த சேதனம் பண்ணி போடுவீராக. மாரியும் உறைந்த மழையும் வானத்தில் இருந்து இறங்கி பூமியை நனைத்து விதைக்கிறவனுக்கு விதை புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனம் இருக்கும் என்று சொன்னீர் அல்லவா. உம்முடைய அபிஷேகிக்கப்பட்ட வார்த்தைகளை இந்த ராத்திரிகளில் எங்கள் மத்தியிலே அனுப்பி கொடுப்பீராக. ஒரு நாளில் ஜலத்தின் மேல் அசைவாடின ஆவியானவர் இந்த இரவு வேளையில் எங்கள் ஜனத்தின் மத்தியில் நீர் அசைவாடும். ஆண்டவரே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடு கூட கர்த்தர் பேசுவீராக. உம்முடைய வசனத்தின் மூலமாய் உண்டாகிற நம்பிக்கை விசுவாசம் தைரியம் எங்களுக்குள்ளாய் உருவாக ஆவியானவர் ஒத்தாசை பண்ணுவீராக. நீர் பேசும், நாங்கள் உம்முடைய மெல்லிய சத்தத்தை கேட்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் கெஞ்சி ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். ஹாலேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 2 சாமுவேலின் புஸ்தகம் 9:1. யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாவது சவுலின் வீட்டாரில்
இன்னும் மீதியாயிருக்கிறவன் உண்டா என்று தாவீது கேட்டான். வாசிக்க கேட்ட வேத வசனத்தின் பேரில் அநேக முறை அநேக தேவ செய்திகளை நாம் கேட்டிருக்க கூடும். ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதை தேவன் தமது சுதந்திரமாகிய இஸ்ரவேலின் மீது ராஜாவாய் அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிற போது ஒரு நாள் தாவீது தன் அருகே நின்றவர்களை பார்த்து கேட்ட ஒரு கேள்வியை ஆக்கும் நாம் இங்கு வாசிக்க கேட்டோம். ராஜாவாகிய தாவீது என்ன கேட்கிறார்? யோனத்தான் நிமித்தமாக நான் சவுலின் வீட்டாருக்கு தயை பாராட்ட விரும்புகிறேன், நன்மை செய்ய விரும்புகிறேன், இரக்கம் பாராட்ட விரும்புகிறேன். என்னுடைய தயவை பெற்றுக்கொள்வதற்கு சவுலின் வீட்டாரில் இன்னும் மீதியாய் விடப்பட்டிருக்கிறவர்கள் யாராயினும் உண்டோ என்று அந்த தாவீது விசாரிப்பதை நாம் அங்கு பார்க்க முடியும். தாவீது என்ன சொல்லுகிறார்? நான் சவுலின் குடும்பத்திற்கு தயவு பாராட்ட விரும்புகிறேன், சவுலின் குடும்பத்திற்கு நான் இரக்கம் பாராட்ட விரும்புகிறேன், நான் நன்மை செய்ய விரும்புகிறேன். யார் இந்த சவுல்? இஸ்ரவேலின் முதல் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணி வைக்கப்பட்டவனாக்கும் இந்த சவுல். கழுதைகளை தேடி சென்றவனை தேவன் தெரிந்தெடுத்து தம்முடைய சுதந்திரத்தின் மீது ராஜாவாய் அபிஷேகம் பண்ணி வைத்திருந்தார். ஆனால் அந்த சவுல் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்த போது ஆண்டவர் அந்த சவுலை தள்ளிவிட்டு ஈசாயின் குமாரனாய தாவீது என் இருதயத்திற்கு ஏற்ற புருஷன் என்று ஆண்டவர் தாவீதை தெரிந்தெடுத்து இஸ்ரவேலின் மீது ராஜாவாய் உயர்த்தி வைத்திருக்கிற போது தாவீது கேட்கிறான், அந்த சவுலின் குடும்பத்திற்கு நான் தயவு பாராட்ட விரும்புகிறேன். அப்படி சவுல் இந்த தாவீதுக்கு என்ன நன்மையை செய்துவிட்டான், என்ன உதவியை அவன் செய்துவிட்டான்? வேதத்தில் நாம் வாசிக்கிற போது அந்த தாவீது சவுலினுடைய மருமகனாய் பின் நாட்களில் மாறின போதிலும் அந்த தாவீதை மருமகன் என்று கூட பாராதபடிக்கு ஒரு தள்ளு பூச்சியைப் போல ஒரு கௌதாரியைப் போல நித்தம் நித்தம் தாவீதை சவுல் வேட்டையாடினான். சவுலுக்கு பயந்து தாவீது நித்தம் நித்தம் கன்மலைகளிலும் கெபிகளிலும் அவன் அலைந்து ஓடி ஒளிய வேண்டியதாயிற்று. எத்தனையோ முறை தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக பயந்து பயந்து ஓட வேண்டியதாயிற்று. தாவீதை சவுல் அத்தனை காய்மகாரமாய் பகைத்தான். பெலிஸ்தியரின் கையினால் அவனை விலப்பண வேண்டும் என்று விரும்பினான். இத்தனையாய் பகைத்த, இத்தனையாய் தனக்கு துரோகம் செய்த, இத்தனையாய் தனக்கு விரோதம் செய்த, தன்னுடைய உயிரை வாங்க வேண்டும் என்று விரும்பின அந்த சவுலின் குடும்பத்திற்காக்கும் இப்பொழுது தாவீது சொல்லுகிறான், நான் தயவு பாராட்ட விரும்புகிறேன், நான் நன்மை செய்ய விரும்புகிறேன், நான் இரக்கம் பாராட்ட விரும்புகிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யாருக்காக இந்த தயவு, யார் மூலமா இந்த நன்மை? அந்த தாவீது சவுலின் குடும்பத்திற்கு நன்மை செய்ய வேண்டும் என்று விரும்பினது சவுல் செய்த நன்மைக்காக அல்ல, சவுல் தாவீதுக்கு செய்த உதவிக்காக அல்ல, சவுல் தாவீதை அத்தனையாய் சிநேகித்தபடியினால் அல்ல, உயிரோடு இருந்த சகல நாளும் தாவீதை அத்தனையாய் பகைத்தான். ஆனால் இப்பொழுது தாவீது நான் தயவு பாராட்ட விரும்புகிறானே, ஏன்? அங்கு தாவீது ஒரு வார்த்தை சொல்லுகிறார், யோனத்தான் நிமித்தமாக என்னால் தயவை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் சவுலின் குடும்பத்தாரில் யாராயினும் இன்னும் விடப்பட்டிருக்கிறார்களோ? யார் இந்த யோனத்தான்? நான் முன்னுரையாய் சில காரியங்களை உங்களுக்கு முன்பதாய் வைக்கட்டும். சவுலினுடைய, சவுல் ராஜாவினுடைய மகன் இந்த யோனத்தான். தாவீது கோலியாத்தை கொன்று திரும்பி வருகின்ற போது யோனத்தான் தாவீதை பற்றி கொண்டான். அந்த யோனத்தானும் தாவீதும் ஒருவரை ஒருவர் அத்தனையாய் சிநேகித்தார்கள். யோனத்தான் தன் உயிரை போல தாவீதை சிநேகித்தான் என்றாக்கும் வேதம் சொல்லுகிறது. வேதத்தில் நாம் வாசிக்க முடியும்,
தாவீதுக்கு யோனத்தான் அவனோடு உடன்படிக்கை பண்ணி கொண்டு தன்னுடைய வில், தன்னுடைய அம்பு, தன்னுடைய பட்டயம், தன்னுடைய வஸ்திரம் எல்லாவற்றையும் அவனுக்கு கொடுத்து அவனோடு கூட உடன்படிக்கை பண்ணினான். அவனோடு கூட எப்பொழுதும் இருக்க விரும்பினான். மாத்திரமல்ல, ஒரு நாளில் தாவீதை பார்த்து யோனத்தான் சொல்லுகிறான், நிச்சயமாய் நீர் இஸ்ரவேலின் மீது ராஜாவாய் இருப்பீர், நான் உமக்கு இரண்டாவதாக இருப்பேன் என்று அவன் தூர தரிசன கண்களோடு சொல்லுவதை நாம் பார்க்க முடியும். இப்படி யோனத்தான் தாவீதை அத்தனையாய் சிநேகித்தான், அத்தனையாய் அன்பு பாராட்டினான், அத்தனையாய் அவனோடு கூட உடன்படிக்கை பண்ணினான். ஆனால் இந்த யோனத்தான் மரித்த போது, அவன் யுத்தத்து களத்திலே வெட்டுண்டு மரித்த போது தாவீது புலம்பி அழுவதை நீங்கள் வேதத்தில் வாசிப்பீர்கள் என்றால், தாவீது அத்தனையாய் கதறினான், என் சிநேகிதனாய யோனத்தானே, ஸ்திரிகளுடைய சிநேகத்தை பார்க்கிலும் உன் சிநேகம் அத்தனை மேன்மையாய் இருந்தது என்று அவன் கதறி அழுவதை நாம் பார்க்க முடியும். ஏன் சொல்கிறேன், தாவீதும் யோனத்தானும் அத்தனை நெருங்கிய நண்பர்களாக உயிருக்குயிராய் நேசிக்கிறவர்களாய் இருந்தார்கள். இப்பொழுது தாவீது சொல்லுகிறான், சவுலின் நிமித்தமாய் அவன் குடும்பத்திற்கு நன்மை அல்ல, என்னை சிநேகித்த நான் நேசித்த யோனத்தான் நிமித்தமாக எனக்கு துரோகம் செய்த சவுலின் குடும்பத்திற்கு நான் தயவு பாராட்ட விரும்புகிறேன், நான் இரக்கம் பாராட்ட விரும்புகிறேன், நான் என்னுடைய இரக்கத்தையும் உதவியையும் காண்பிக்க விரும்புகிறேன். இன்னும் சவுலின் குடும்பத்தாரில் யாராகிலும் உண்டா? சவுலின் குடும்பத்தாரில் யாராகிலும் உண்டா? யோனத்தான் நிமித்தமாக தயவு பெறத்தக்கவன் எவனாயிலும் உண்டோ என்று ராஜாவாகிய தாவீது விசாரித்தான். என் வார்த்தைகளை கேட்கிற பிரிய சகோதர சகோதரிகளே, என் அருமை தாயாரே, என் அன்பு தகப்பனாரு, சமீபத்தில் தூரத்திலிருந்து வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரிய நண்பர்களே, அன்றைக்கு ஒரு ராஜாவாகிய தாவீது தன்னுடைய தயவை, தன்னுடைய இரக்கத்தை, தன்னுடைய காருண்யத்தை, தன்னுடைய அன்பை ஒரு சவுலின் குடும்பத்திற்கு வெளிப்படுத்துவதற்காய் யாராயிலும் உண்டோ, யாராயிலும் உண்டோ என்று எதிர்பார்த்து விசாரித்தது போல, இந்த ராத்திரி வேளையில் சர்வ வல்லவரும் சர்வ வியாபிகரும் சர்வ வல்லையுமாய தேவாதி தேவன் இந்த ராத்திரி வேளையில் சொல்லுகிறார், ராஜாதி ராஜாவாகிய கர்த்தர் சொல்லுகிறார், என் குமாரனாய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் என்னால் தயவு பெறத்தக்கவர்கள் யாராயிலும் இங்கு உண்டோ? அந்த சராசரங்களை படைத்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள தெய்வம், தெய்வத்தினுடைய கண்கள் இந்த ராத்திரி வேளையில் ஊடுருவி பார்க்கிறது. நான் தயவு பாராட்ட விரும்புகிறேன், இரக்கமும் ஒருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் அன்பும் உள்ள தெய்வமாகிய அந்த அண்ட சராசரங்களை படைத்த தெய்வம் இந்த ராத்திரி வேளையில் தயவு பாராட்ட விரும்புகிறார், இந்த ராத்திரி வேளையில் இரக்கம் பாராட்ட விரும்புகிறார், இந்த ராத்திரி வேளையில் கிருபை செய்ய விரும்புகிறார். என்னுடைய தயவு யாருக்கு தேவை? என்னுடைய இரக்கம் யாருக்கு தேவை? என்னுடைய ஒத்தாசை யாருக்கு தேவை? என்னுடைய அன்பு யாருக்கு தேவை? யாராயினும் இன்னும் என்னுடைய தயவை பெற்றுக் கொள்ளாதவர்கள் உண்டா? என்னுடைய இரக்கத்தை பெறாமல் விடப்பட்டிருக்கிறவர்கள் யாராயினும் உண்டா? என்னுடைய ஒத்தாசையை பெற்றுக் கொள்ளாதவர்கள் யாராயினும் உண்டா? அவருடைய கண்கள் இந்த ராத்திரி வேளையில் ஊடுருவி பார்க்கிறது, ஐயா ஊடுருவி பார்க்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என் வார்த்தைகளை கேட்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, வாழ்க்கையில் பல ஏமாற்றங்கள், வாழ்க்கையில் பல விரக்திகள், வாழ்க்கையில் பல தோல்விகள், வாழ்க்கையில பல அடிகள், வாழ்க்கையில பல சோதனைகளை உபத்திரவங்களை சந்தித்து எனக்கு உதவி செய்வதற்கு ஒருவரும் இல்லை என்று அங்கலாய்க்கிற ஒரு நபரா நீங்கள்? மனித ஒத்தாசை அற்று போய்விட்டது. என்னை விசாரிப்பதற்கு ஒருவரும் இல்லை, என்னை சேர்த்துக் கொள்வதற்கு யாரும் இல்லை, நான் தனித்து விடப்பட்டு இருக்கிறேன். என்னை அணைத்துக் கொள்வதற்கு யாரும் இல்லை, அன்பு பாராட்டுவதற்கு யாரும் இல்லை, கண்ணீரை துடைப்பதற்கு யாரும் இல்லை, நேசிப்பதற்கு ஒருவரும் இல்லை என்று ஏங்குகிற நபரா நீங்கள்? இந்த ராத்திரி வேளையில் ஒரு நம்பிக்கையின் செய்தியை நான் உங்களுக்கு முன்பதாக இறக்கி வைக்கட்டும். மனிதர்கள் விசாரிக்கிறார்களோ இல்லையோ, இந்த உலகத்தினுடைய சொந்த பந்தங்கள் விசாரிக்கிறதோ இல்லையோ, நண்பர்கள் விசாரிக்கிறார்களோ இல்லையோ, பெற்ற பிள்ளை விசாரிக்கிறானோ இல்லையோ, இந்த ராத்திரி வேளையில் ஒரு நம்பிக்கையின் செய்தியை நான் உங்களுக்கு சொல்லட்டும். அண்ட சராசரங்களை படைத்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள இரக்கத்தின் தெய்வம்
இந்த ராத்திரிகளில் உன்னை விசாரித்து கேட்கிறார், உனக்கு என்னுடைய உதவி தேவையா? உனக்கு என்னுடைய ஒத்தாசை தேவையா? என்னுடைய இரக்கத்தை பெறாமல் யாராவது இருக்கிறீர்களா? யாருக்கு என்னுடைய உதவி தேவை? நான் இரக்கம் பாராட்ட விரும்புகிறேன், இரக்கம் பாராட்ட விரும்புகிறேன். அந்த நல்ல ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என்னால் இன்னும் உதவி பெற்றுக் கொள்ளாதவர்கள் யாராயிலும் உண்டோ? என்னுடைய தயவை பெற்றுக் கொள்ளாமல் விடப்பட்டிருக்கிறவர்கள் யாராயிலும் உண்டோ? யாருக்கு தேவை என்னுடைய உதவி? யாருக்கு தேவை என்னுடைய இரக்கம்? யாருக்கு தேவை என்னுடைய சுகமாக்குதல்? யாருக்கு தேவை என்னுடைய விடுதலை? யாருக்கு தேவை என்னுடைய கிருபை? யாருக்கு தேவை என்னுடைய ஆசீர்வாதங்கள்? அவர் உங்களை தேடி இந்த ராத்திரிகளில் அவருடைய கண்கள் உற்று பார்க்கிறது, உற்று பார்க்கிறது. இன்று இரவு கர்த்தர் உங்களுக்கு இரக்கம் செய்கின்ற இரவு. ஹல்லேலூயா! இந்த ராத்திரி வேளை கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு தயை செய்கின்ற காலம். இந்த இரவு கர்த்தர் உங்களுக்கு கிருபை பாராட்டுகிற இரவு. இந்த இரவு தெய்வம் உங்களை ஆசீர்வதிக்கிற இரவு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தாவீது இப்படி விசாரிக்கிற போது அங்கே நின்றவர்கள் சொல்லுகிறார்கள், சவுலினுடைய வீட்டு வேலைக்காரனாகிய சீபா என்ற ஒரு மனிதன் இருக்கிறான், அவனிடத்தில் விசாரித்தால் தெரியும் என்ற போது சீபா அழைக்கப்படுகிறான். சீபாவை அழைக்கிற போது அவனிடத்தில் கேட்கிறான். அந்த வசனத்தை கூட திருப்பலாம், 2 சாமுவேலின் புஸ்தகம் 9வது அதிகாரம், 2 சாமுவேல் 9வது அதிகாரம் 3வது வசனத்தை ஒருவர் கூட வாசிக்க கேட்போம். அப்பொழுது ராஜா தேவன் நிமித்தம் நான் சவுலின் குடும்பத்தாருக்கு தயை செய்யும்படி அவன் வீட்டாரில் யாதொருவன் இன்னும் மீதியா இருக்கிறானா என்று கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து, இன்னும் யோனத்தானுக்கு 2 கால்களும் முடமான ஒரு குமாரன் இருக்கிறான் என்றான். போதும், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த சீபாவை விசாரிக்கிற போது அந்த சீபா சொல்லுகிறான் ராஜாவை பார்த்து, ராஜாவே, யோனத்தானனுடைய குடும்பத்தாரில் மீதியாய் விடப்பட்டிருக்கிற ஒரே ஒரு மனுஷன் உண்டு. யோனத்தானுக்கு 2 கால்களும் முடமான ஒரு குமாரன் இருக்கிறான். அவனுடைய பெயர் மேவிபோசேத் என்பதாக்கும். அவன் லோத்தைப்பார் என்கிறதான ஊரில் இருக்கிறான் என்று அவனை குறித்த விவரங்களை சொல்லுகிறான். நீங்கள் 2 சாமுவேலின் புஸ்தகம் 4வது அதிகாரத்தை நீங்கள் திருப்பிவீர்கள் என்றால், அந்த சவுலினுடைய குமாரனாய யோனத்தானின் மகன் மேவிபோசேத்தை பற்றி அங்கு ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. 2 சாமுவேல் 4வது அதிகாரம் 4வது வசனத்தை கூட ஒருவர் வாசிக்க கேட்போம். சவுலின் குமாரன் யோனத்தானுக்கு 2 காலும் முடமான ஒரு குமாரன் இருந்தான். சவுலும் யோனத்தானும் யுத்தத்தில் மடிந்த செய்தி இஸ்ரேலில் இருந்து வருகிற போது அவன் 5 வயது உள்ளவனாயிருந்தான். அப்பொழுது அவனுடைய தாதி அவனை எடுத்துக்கொண்டு ஓடி போனாள். அவள் ஓடி போகிற அவசரத்தில் அவன் விழுந்து முடவனானான். அவனுக்கு மேவிபோசேத் என்று பெயர். இதில் மேவிபோசேத்தினுடைய முழு சரித்திரத்தையும் ஆவியானவர் தெள்ள தெளிவாய் அங்கு எழுதி வைத்திருக்கிறார். சவுலும் யோனத்தானும் யுத்தத்திலே மடிந்த போது அந்த யோனத்தானுடைய மகனையாவது தப்புவிக்க வேண்டும் என்பதற்காக அவனை வளர்க்கிற தாதி அவனை எடுத்துக்கொண்டு ஓடி போகிறாள். ஓடி போகிற போது கீழே விழுகிறான். விழுந்தவன் 2 கால்களும் முடமாக்கப்பட்டு விட்டான். சவுலினுடைய குடும்பத்தாரில் மீந்து விடப்பட்டிருக்கிற ஒரே ஒரு மனுஷன் உண்டு, மேவிபோசேத். இதை தாவீது கேட்ட உடனே சீபாவை பார்த்து சொல்கிறான், மேவிபோசேத்தை அழைத்து வா. மேவிபோசேத் தாவீதுக்கு முன்பாய் அழைத்து வரப்படுகிறான். தாவீது அவனை பார்த்து சொல்கிறான், மேவிபோசேத்தே, நீ பயப்படாதே, உன் தகப்பனாய யோனத்தான் நிமித்தமாய் நான் உனக்கு தயவு செய்வேன் என்று சொல்லி தாவீது யோனத்தானுக்கு அநேக தயை பாராட்டுகிறான். அதைத்தான் நான் இந்த ராத்திரிகளில் உங்களுக்கு முன்பதாய் வைக்க வாஞ்சிக்கிறேன். ராஜாவாகிய தாவீது
தான் சிநேகித்த யோனத்தானுக்கு அவன் நிமித்தமாய் அவனுடைய மகனுக்கு செய்த தயவை இந்த ராத்திரி வேளையில் உங்களுக்கு முன்பதாய் வைத்து, நீங்களும் நானும் சேவிக்கிற அண்ட சராசரங்களை படைத்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் இந்த ராத்திரி வேளையில் தம்முடைய நேச குமாரன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உங்களுக்கும் எனக்கும் பாராட்டுகிற தயவு என்ன, இந்த வசனத்தின் மூலமாய் நமக்கு உண்டாகிற நம்பிக்கையின் ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை சுருங்க சமயத்திற்குள்ளாய் நான் சொல்லி முடிக்க வாஞ்சிக்கிறேன். ஒரு நம்பிக்கையின் வார்த்தைகளை இறக்கி வைத்துவிட வாஞ்சிக்கிறேன். வாழ்க்கையிலே தளர்ந்து போய் வந்திருக்கிறீர்களா? வாழ்க்கையிலே துவண்டு போய் வந்திருக்கிறீர்களா? ஒரு நம்பிக்கையின் செய்தி சகோதரனே சகோதரியே இந்த ராத்திரி வேளையில் கடந்து வருகிறது. தாவீது மேவிபோசேத்துக்கு செய்த தயவு என்ன? நிச்சயமாய் உனக்கு தயவு செய்வேன் என்கிறான். விசாரித்தவனை அழைத்து அனுப்பி அவனுக்கு தயவும் பாராட்டுகிறான். அவன் பாராட்டின முதல் தயவு என்ன? வேதத்தில் நாம் வாசிக்க முடியும். ஒரு வசனத்தை கூட நாம் திருப்பலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம், Glory to God. 2 சாமுவேலின் புஸ்தகம் 21வது அதிகாரம். 2 சாமுவேல் 21வது அதிகாரம், அதில் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 7வது வசனம். 2 சாமுவேல் 21 7வது வசனம். போதும். தாவீதும் சவுலின் குமாரனாகிய யோனத்தானும் கர்த்தரை கொண்டு இட்ட ஆணையின் நிமித்தம் தாவீது ராஜா சவுலின் குமாரனாகிய யோனத்தானின் மகன் மேவிபோசேத்தை தப்பவிட்டான். தாவீது மேவிபோசேத்துக்கு பாராட்டின முதல் தயவு என்ன? இந்த அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் சென்று வாசித்து பாருங்கள். இந்த அதிகாரத்தினுடைய துவக்கம் முதல் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், தாவீது ராஜாவா இருக்கிற போது தேசத்தில் 3 வருஷம் பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது தாவீது கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறான், ஏன் தேசத்தில் பஞ்சம் ஏற்பட்டது என்று விசாரிக்கிற போது கர்த்தருடைய வார்த்தை தாவீதுக்கு நேராய் வருகிறது. கிபியோனியரை கொன்று போட்ட சவுலுக்காகவும் இரத்த பிரியரான அவன் வீட்டாருக்காகவும் இந்த பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று என்று ஆண்டவருடைய வார்த்தை வெளிப்படுகிறது. அப்பொழுது தாவீது கிபியோனியரை அழைக்கிறான். கிபியோனியர் யார்? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு வருகிற போது தங்களை மாற்றிக்கொண்டு இஸ்ரவேலரோடு உடன்படிக்கை பண்ணி அவர்கள் நடுவிலே குடியிருக்கிற எமோரியராக்கும் இந்த கிபியோனியர். அவர்களை கொன்று போடுவது இல்லை என்று இஸ்ரவேலின் மூப்பர் ஏற்கனவே உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார்கள். ஆனால் சவுல் ராஜாவா இருக்கிற போது ஒரு காரியத்தை செய்கிறான். என்ன செய்கிறான்? ஏற்கனவே இஸ்ரவேலின் மூப்பர்கள் பண்ணின உடன்படிக்கையை, யோசுவாவும் இஸ்ரவேலின் மூப்பரும் பண்ணின உடன்படிக்கையை மீறி இஸ்ரவேலுக்காகவும் யூதாவுக்காகவும் காண்பிக்கிற வைராக்கியத்தின் நிமித்தமாய் கிபியோனியரை கொன்று போட்டான். உடன்படிக்கையை மீறினான், கட்டளையை மீறினான், ஒப்பந்தத்தை மீறினான், கிபியோனியரை கொன்று போட்டான். ஆகவே தேசத்தின் மீது பஞ்சம் வந்திருக்கிறது. சவுல் செய்த ஒரு தவறு, சவுல் உடன்படிக்கை மீறின ஒரு காரியம், சவுல் கட்டளையை மீறின ஒரு காரியம், தேசத்தின் ஜனத்தின் மீது பஞ்சம் வருகிறது. இப்பொழுது தாவீது கிபியோனியரை அழைத்து கேட்கிறான், இந்த பஞ்சம் நீங்குவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அப்பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், எங்களுக்கு வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம், உடன்படிக்கையை மீறி போட்டு எங்களை அழிக்க வேண்டும் என்று விரும்பி கொலை செய்த சவுலினுடைய குமாரர்கள் 7 பேரை எங்களுக்கு பிடித்து கொடுங்கள், நாங்கள் அவர்களை தூக்கில் போடுகிறோம், நாங்கள் அவர்களுக்கு தண்டனை கொடுக்கிறோம், தேசத்திலே பஞ்சம் நிவர்த்தி ஆகும். நன்றாய் கவனித்து பாருங்கள். கிபியோனியர் கேட்ட காரியம் என்ன? எங்களை இஸ்ரவேலின் எல்லையில் எங்கும் நிலைக்காதபடி 5வது வசனம் அழிந்து போக எவன் எங்களை நிர்மூலமாக்கி எங்களுக்கு பொல்லாப்பு செய்ய நினைத்தானோ அவன் குமாரர் 7 பேர் க
கர்த்தர் தெரிந்து கொண்ட அதே சவுலின் ஊராகிய கிபியாவிலே நாங்கள் அவர்களை தூக்கி போட விரும்புகிறோம், இந்த ஒரு காரியத்தை செய்தால் போதும். நல்லா கவனிச்சு பாருங்க, தேசத்துல பஞ்சம், பஞ்சம் யார் மூலமாய் உண்டானது என்று கர்த்தர் சொல்லிவிட்டார். சவுலால் உண்டானது, அவன் உடன்படிக்கை மீறி இருக்கிறான், கிபியோனியரை அழித்திருக்கிறான். ஆகவே கிபியோனியரை அழைத்து கேட்கிற போது அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரே ஒரு காரியத்தை செய்தா போதும், எங்களை அழிக்க நினைத்த சவுலினுடைய குடும்பத்தில் அவன் குமாரர்களில் 7 பேரை எங்களுக்கு ஒப்பு கொடுங்கள், நாங்கள் அவர்களை தூக்கில் போட்டு இந்த காரியத்தை சரி செய்து விடுகிறோம். சவுலினுடைய குடும்பத்தில் உள்ள 7 குமாரர்களை இப்போது மீந்திருக்கிறவர் ஒரே ஒருவன் மாத்திரம், யார்? மேவிபோசேத் மாத்திரம். கவனியுங்கள் ஐயா, தப்பி இருக்கிற ஒரே மனுஷன் யார்? யோனத்தானின் மகனாய மேவிபோசேத் மட்டும் தப்பி இருக்கிறார். இப்பொழுது மேவிபோசேத்தின் மீது ஒரு தண்டனை வருகிறதா இருக்கிறது, மேவிபோசேத்தின் மீது ஒரு ஆக்கினை வரக்கூடியதா இருக்கிறது. மேவிபோசேத் பாவம் செய்ததினால் அல்ல, அவனுடைய முற்பிதாவாய சவுல் செய்த பாவம், அவனுடைய முற்பிதாவாய சவுல் உடன்படிக்கை மீறினதினால் செய்த பாவம், இப்பொழுது மேவிபோசேத் கொல்லப்பட வேண்டியவனாய் நிற்கிறான், ஆக்கினைக்குரியவனாய் நிற்கிறான். இப்ப தாவீது சொல்லுகிறார், சவுலினுடைய குமாரனாய யோனத்தான் நிமித்தமாய் அவன் குடும்பத்திற்கு நான் தயவு பாராட்ட விரும்புகிறேன் என்று சொல்லி தாவீது செய்த முதல் தயவு என்ன தெரியுமா? கொல்லப்பட வேண்டிய, தூக்கில் போடப்பட வேண்டிய, முற்பிதாவின் பாவத்தின் நிமித்தமாய் அழிக்கப்பட வேண்டிய மேவிபோசேத்தை தாவீது தப்ப விட்டு சவுலினுடைய மர்மனை ஆட்டிகளின் பிள்ளைகளை ஆக்கும் அங்கே தாவீது ஒப்பு கொடுக்கிறான். மேவிபோசேத் ஆக்கினைக்கு தப்புவிக்கப்பட்டான், கொல்லப்பட வேண்டியவன் ஆக்கினைக்கு தப்புவிக்கப்படுகிறான். இது தாவீது செய்த முதல் தயவு, முதல் தயவு. என் பிரிய வார்த்தைகளை கேட்கிறேன் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு நாளில் நம்முடைய முற்பிதாவாகிய ஆதாம் செய்த பாவத்தின் நிமித்தமாய், முற்பிதாவாகிய ஆதாம் உடன்படிக்கையை மீறினபடியினால் முழு மனுக்குலத்தின் மீதும் ஆக்கினை, முழு மனுக்குலமும் பாவத்திற்குள்ளாய் தள்ளப்பட்டது. வேதம் சொல்லுகிறது, ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினால் வேதம் எல்லாரையும் ஏகமாய் பாவத்தின் கீழாய் அடைத்து போட்டது. அன்றைக்கு ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்தார்கள், அவர்கள் செய்த பாவத்தின் நிமித்தமாய் முழு மனுக்குலமும் பாவத்திற்குள்ளானது. பாவத்தினுடைய தண்டனை என்ன? வேதம் சொல்லுகிறது, உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று அறியுங்கள். பாவத்தினுடைய தண்டனை என்ன? பாவிகளை தீவினை தொடரும் என்றாக்கும் வேதம் சொல்லுகிறது. பாவத்தினுடைய தண்டனை என்ன? பாவம் செய்கிற மனுஷனுக்கு சமாதானமே இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. நான் சொல்லுகின்ற ஒவ்வொன்றுக்கும் வேத வசன ஆதாரங்கள் உண்டு. பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமைப்பட்டிருக்கிறான். பாவம் மனுஷனுக்குள்ளாய் குற்ற மன சாட்சியை உருவாக்குகிறது. வாலிப வயதின் பாவம் அவன் எலும்புகளோடு மண்ணிலே படுத்திருக்கும் என்றாக்கும் யோபுவின் புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். ஒரு மனிதன் செய்கிற பாவம் அவன் பிள்ளைகளுக்கு சாபங்களாய் வந்து பலிக்கிறது என்று வேதம் யோபுவின் புஸ்தகத்தில் குறிப்பிடுகிறது. பாவம் செய்கிற ஆத்துமா நிச்சயமாய் சாகும் என்றாக்கும் வேதம் சொல்கிறது. பாவம் மனிதனை நியாய தீர்ப்பில் கொண்டு வந்து நிறுத்தும் என்று அப்போஸ்தலன் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகிறதை நாம் பார்க்க முடியும். எல்லாவற்றிற்கு மேலாய் பாவத்தின் பலன் என்ன? இரண்டாவது மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகின்ற நரக கடல். என் வார்த்தைகளை கேட்கிற அருமை சகோதரனே சகோதரியே, பிரிய நண்பர்களே, முற்பிதாவாகிய ஆதாமுடைய பாவத்தின் நிமித்தமாய் முழு மனுக்குலமும் பாவத்தில் ஜென்மித்து பாவத்தில் வெளிப்பட்டு பாவத்தில் வளர்ந்து வருகிற மனுஷனுடைய முடிவு என்ன? நித்திய நரக ஆக்கினை. மனிதன் கோபாக்கினைக்குரியவனாயிருக்கிறான், மனிதன் கோபாக்கினைக்குரியவனாயிருக்கிறான், அழிக்கப்பட வேண்டியவனாயிருக்கிறான். ஆனால்
அண்ட சராசரங்களை படைத்திருக்கிற, உங்களையும் என்னையும் படைத்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள தெய்வம், எந்த ஒரு மனுஷனும் துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தில் சாவதவருக்கு பிரியமல்ல. ஆண்டவர் இந்த உலகத்தில் உள்ள மனுஷனை அழிக்க அவர் சித்தமில்லாதவராய் தயவு பாராட்டுகிறவராய் இருக்கிறபடியினால் எல்லார் மேலும் தயவுள்ளவர். 2000 வருஷங்களுக்கு முன்பதாய் தம்முடைய நேச குமாரன் இயேசு கிறிஸ்துவை பாவத்தை போக்கும் பலியாக இந்த பூமிக்கு கிறிஸ்துமஸ் தினத்தென்று ஆண்டவர் அனுப்பி கொடுத்தார். உங்களுக்காக எனக்காக ஒரு தேவாட்டுக்குட்டி இந்த பூமிக்கு கொடுக்கப்பட்டது. நீங்களும் நானும் செய்த பாவத்தினுடைய தண்டனையிலிருந்து விடுதலையாக்கப்படுவதற்காய் வேதத்தில் ஒரு பிரமாணம் உண்டு. எபிரேயர் 9:22 வாசிக்கிறோம், ரத்தம் சிந்துதல் இல்லாவிட்டால் பாவ விமோச்சனம் இல்லை. ஆகவே ஒரு பரிசுத்தமுள்ள ரத்தம் சிந்தப்பட வேண்டும் என்பதற்காக அந்த சராசரங்களை படைத்த தேவ குமாரன் இயேசு கிறிஸ்து தாமே பாவத்தை போக்கும் பலியாக இந்த பூமிக்கு இறங்கி வந்து நம்முடைய மீதல் மித்தம் அவர் காயப்பட்டார். 2000 வருஷங்களுக்கு முன்பதாய் என் அப்பன் இயேசு கிறிஸ்து கொல்கொதா சிலுவையில் 2 கள்ளர்களுக்கு நடுவில் பெரிய ஒரு கள்ளனை போல தலையில் முள்முடி சூட்டப்பட்டவராய், வாரினால் கிழிக்கப்பட்டவராய், உடல் முழுவதும் காரி துப்பப்பட்டவராய், சவுக்குகளினால் கிழிக்கப்பட்டவராய், அரை நிர்வாண கோலத்தில் எனப்பன் இயேசு தொங்கினார். கெட்சமனே தோட்டத்தில் சிந்தின முதல் துளி ரத்த முதல் கொல்கொதா மேட்டில் 100க்கு அதிபதி ஒருவன் விழாவில் குத்தி எடுக்கின்ற கடைசி சொட்டு ரத்தத்தையும் உங்களையும் என்னையும் பாவத்தின் தண்டனை ஆகிய நரகாக்கினையிலிருந்து தப்புவிப்பதற்காய் இயேசு தம்முடைய ரத்தத்தை சிந்தி தம்முடைய ஜீவனை கொடுத்து ஒரு பெரிய மீட்பை, ஒரு பெரிய ரட்சிப்பை, ஒரு பெரிய விடுதலையை, ஆக்கினை தப்புவிக்க ஒரு பெரிய மீட்பை சம்பாதித்து வைத்து விட்டு, வா பாவி மலைத்து நில்லாதே வா என்று இன்றைக்கும் இருக்கரம் நீட்டி அழைக்கிறார். வலது பக்கத்தில் உள்ளவனையும் அழைக்கிறார், இடது பக்கத்தில் உள்ளவனையும் அழைக்கிறார். ஏன் நீ அடிக்கப்பட வேண்டும்? பாவத்தின் நிமித்தமா ஏன் கொல்லப்பட வேண்டும்? துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தில் சாவது எவ்வளவேனும் பிரியமல்ல என்று சொன்ன ஆண்டவர், மனம் திரும்பி பிழைப்பதை விரும்புகிறேன் என்று சொன்ன ஆண்டவர் ரட்சிப்பை சம்பாதித்து வைத்திருக்கிறார், விடுதலையை சம்பாதித்து வைத்திருக்கிறார். ஆக்கினைக்கு நேராய் இருந்த நம்மை தேவன் நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாம் ரட்சிக்கப்படுவதற்காய் நியமித்திருக்கிறார். 1 தெசலோனிக்கர் 5:9 வாசிக்கிறோம், யோவான் 3:17 வாசிக்கிறோம், உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பாமல் அவரால் உலகம் ரட்சிக்கப்படுவதற்காய் அனுப்பிவிட்டு தயவு பாராட்ட விரும்புகிறார் ஐயா. ரட்சிப்பை சம்பாதித்து வைத்துவிட்டு கேட்கிறார், என்னுடைய ரட்சிப்பு யாருக்கு வேணும்? என்னுடைய விடுதலை யாருக்கு வேணும்? என்னுடைய பாவ மன்னிப்பு நிச்சயம் யாருக்கு வேணும்? என்னுடைய நித்திய ஜீவன் யாருக்கு வேணும்? இனி என்னுடைய விடுதலையை பெற்றுக்கொள்ளாதவர்கள் யாராயும் உண்டோ? மனம் திரும்பாத என் அருமை சகோதரனே, மனம் திரும்பாத என் அருமை சகோதரியே, இன்னும் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளாத என் பிரிய தாயாரே தகப்பனாரே, கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருக்கலாம், கிறிஸ்தவ பெயர் தரித்திருக்கலாம், நல்லது, ஆலயத்திற்கு ஒழுங்காய் வருகின்ற நபராயிருக்கலாம், நல்லது, ஆண்டவருக்காய் தாராளமாய் அள்ளி கொடுக்கிற நபராயிருக்கலாம், நல்லது, நீ சன்மார்க்க ஜீவிதமுடையவராயிருக்கலாம், நல்லது. ஆயினும் மனம் திரும்பி பாவத்தை விட்டு, அக்கிரமத்தை விட்டு, அநியாயத்தை விட்டு, போத வஸ்துக்களை விட்டு, சிற்றின்பத்தை விட்டு, மாய்மாலத்தை விட்டு, இச்சையை விட்டு மனம் திரும்பி கர்த்தராய இயேசு கிறிஸ்து தருகின்ற ரட்சிப்பை, பாவ மன்னிப்பை, நித்திய ஜீவனை பெறுவதற்காய் இன்றைக்கும் அழைக்கிறார். அல்லேலூயா. இதுவரைக்கும் அந்த ரட்சிப்பை பெறலன்னா இன்றைக்கு அந்த ஆண்டவர் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் என்னுடைய தயவாய ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கு இன்னும் யாருண்டு? இன்னும் யாருண்டு? வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, இந்த ரட்சிப்பை பெற்றிருக்கிறீங்களா? அருமை தாயாரே, அருமை தகப்பனாரே, இந்த விடுதலையை பெற்றிருக்கிறீங்களா? அவர் எல்லார் மீதும் தயவுள்ளவர், எந்த ஒரு மனுஷனும் கெட்டு போவதற்கு சித்தமில்லை. ஒருவேளை நேரலையில் இந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிற என் பிரிய நண்பனே,
என் அருமை சகோதரா சகோதரி, எந்த ஒரு மனுஷனும் கெட்டு போவதை அவர் விரும்பவில்லை. அண்ட சராசரங்களை படைத்த ஜீவனுள்ள தெய்வம் உனக்காய் தன்னுடைய உயிரை கொடுத்த ரத்தத்தை சிந்தி ஒரு ரட்சிப்பை சம்பாதித்து வைத்து விட்டு தான் கேட்கிறார், என்னுடைய தயவு உனக்கு வேணுமா? என்னுடைய ரட்சிப்பு உனக்கு வேணுமா? என்னுடைய பாவ மன்னிப்பு உனக்கு வேணுமா? என்னிடத்தில் வருகிறவனை புறம்பே தள்ளுவதில்லை என்று சொன்ன ஆண்டவர் எப்பேற்பட்ட மனுஷனையும் அழைக்கிறார். அவன் எவ்வளவு பெரிய பாவியா இருக்கலாம், எவ்வளவு பெரிய நீசனா இருக்கலாம், எவ்வளவு பெரிய துரோகம் செய்த மனுஷனா இருக்கலாம், எவ்வளவு பெரிய அநியாயம் செய்த மனுஷனா இருக்கலாம், எவ்வளவு பெரிய குடிகாரனா இருக்கலாம், எவ்வளவு பெரிய கொலைகாரனா இருக்கலாம், எவ்வளவு பெரிய சிற்றின்ப பிரியனா இருக்கலாம், இயேசு நேசிக்கிறார், இயேசு ரட்சிக்கிறார், இயேசு நித்திய ஜீவனை தர அழைக்கிறார். தயவை பெற்றுக்கொள்கிறவர்கள் இன்னும் யாராயினும் உண்டோ? இதுவரைக்கும் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் இந்த ராத்திரிகளில் சத்தமிட்டு அழைக்கிறேன், அறைகூவல் விடுக்கிறேன், வா சகோதர இயேசுவண்டை ஓடிவா. அவருடைய ரட்சிப்பு இன்றைக்கும் உங்களுக்காய் காத்திருக்கிறது. என்னிடத்தில் வருகிறவனை புறம்பே தள்ளுவதில்லை என்று சொன்ன ஆண்டவர் இன்றைக்கும் அழைத்து கொண்டே இருக்கிறார், அழைத்து கொண்டே இருக்கிறார். யோனத்தான் நிமித்தமாய் மேவி போசேத்துக்கு கிடைத்த முதல் தயவு அவனுடைய முற்பிதா செய்த பாவத்தின் நிமித்தமாய் வந்த ஆக்கினைக்கு அவன் தப்புவிக்கப்பட்டான். உங்களுக்கும் எனக்கும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கிடைக்கிற முதல் தயவு முற்பிதாவாய் ஆதாம் செய்த பாவத்தின் நிமித்தமாய் வருகின்ற நரகாக்கினைக்கு இந்த இயேசுவின் மூலமாய் தப்புவிக்கப்படுகிறோம். அந்த நரகாக்கினைக்கு தப்புவிப்பது புண்ணிய கிரியைகளினால் அல்ல, புண்ணிய யாத்திரையினால் அல்ல, கொடுக்கிற காணிக்கைகளினால் அல்ல, சடங்காச்சாரங்களினால் அல்ல, மார்க்க சம்பிராயங்களினால் அல்ல, செய்கிற நற்கிரியைகளினால் அல்ல. வானத்தின் கீழே பூமிக்கு மேலே என் அப்பன் இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தின இரத்தத்தின் மூலமாய் உண்டாகிற ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம் ஐயா. அவர் ஒருவரே உன்னை ஆக்கினைக்கு தப்புவிக்க முடியும். இதுவரைக்கும் மனம் திரும்பாத யாராயினும் இருப்பீர்கள் என்றால் இந்த ராத்திரிகளில் உள்ளத்தை திறந்து கொடுங்கள். ஆண்டவரே, எனக்கு அந்த ரட்சிப்பு வேணும், நான் அந்த நரகாக்கினைக்கு தப்புவிக்கப்படணும், என்னை நீ மீட்டுக் கொள்ளும், உம்முடைய ரத்தத்தால் என்னை கழுவும் என்று சொல்லுகிற போது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி கழுவுகிறது, சுத்திகரிக்கிறது, பிள்ளை என்று உரிமை பாராட்டுகிறது. நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு சம்பவம் உண்டு. வெளி தேசத்தில் சீசர் மலான் என்று சொல்லப்பட்ட அருமையான ஒரு வயது முதிர்ந்த போதகர் இருந்தார். ஆத்ம பாரம் கொண்ட தேவ மனுஷன் அவர். தன்னுடைய திருச்சபையின் மீது அத்தனை ஆத்ம பாரம் கொண்டவர். அவருக்கு அவருடைய திருச்சபையில் உள்ள ஒரு குடும்பத்தில் உள்ள ஒரு வாலிப பெண்ணை குறித்து அவருக்கு நன்றாய் தெரியும். அவளுடைய பாவ வாழ்க்கையும் கர்த்தரை விட்டு அவள் தூரம் தெரிகிறதையும் அறிந்த போது மனவேதனை உற்றவளாக அவளை சந்திப்பதற்காய் பல முறை போதகர் சீசர் மலான் அவளுடைய வீட்டிற்கு சென்ற போதிலும் அவளை சந்திக்க முடியவில்லை. ஆனால் ஒரு நாள் அந்த வாலிப மகள் எதிரே நடந்து வருகிற போது இந்த வயது முதிர்ந்த போதகர் அவளை சந்திக்கிறார், வீதியிலே சந்திக்கிறார். அவளை தடுத்து நிறுத்தி, மகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கும் உனக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்ன? நீ ஆண்டவரை நேசிக்கிறாயா என்று கேட்ட போது அவள் அசட்டையாய் பதில் சொல்லிவிட்டு திரும்பி சென்று விட்டாள். அந்த வயது முதிர்ந்த போதகர் அந்த அன்பு மகளை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், மகளே, இன்றிலிருந்து நான் உனக்காக ஜெபிக்காத ஒரு நாளும் இருக்காது, இன்றிலிருந்து நான் உனக்காய் ஜெபிக்காத ஒரு நாளும் இருக்காது என்றார். போதகர் கடந்து வந்து விட்டார். ஒவ்வொரு நாளும் அந்த மகளுக்காய் ஜெபித்தார், அந்த மகளுக்காய் ஜெபித்தார். 2 மாதங்கள் கழிந்து சென்றது. 2 மாதங்கள் கழிந்து சென்றது. ஒரு நாளில் போதகருடைய வீட்டின் கதவு தட்டப்படுகிறது. போதகர் சீசர் மலான் கதவை திறக்கிறார். 2 மாதங்களுக்கு முன்பு தான் வீதியில் சந்தித்த அதே வாலிப பெண் அழுது கொண்டே நிற்கிறாள். போதகரை பார்த்து கேட்டாள், ஐயா, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும், ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? போதகர் அவளை உள்ளே அழைத்து, மகளே, நீ ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை,
நீ ரட்சிக்கப்படுவதற்கு வேறு ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. கல்வாரி சிலுவையில் தொங்கின இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீ ரட்சிக்கப்படுவார். உனக்காகத்தான் அவர் சிலுவையில் அத்தனை பாடுகளை ஏற்றுக்கொண்டார். ரட்சிப்புக்காக நீ எந்த புண்ணிய கிரியையும் செய்ய வேண்டாம். நீ எந்த பாவ நிலையில் இருக்கிறாயோ அதே நிலையில் இயேசு வேண்ட வா, அவரண்டை உன்னை ஒப்புக்கொடு, அவருக்காய் வாழ்வேன் என்று தீர்மானித்து விடு என்று சொன்னபோது அந்த சகோதரி அந்த இடத்திலே மனம் கசந்து கதறி அழுது ஆண்டவருக்கு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தாள். அருமையாய் ஒரு பாடலை எழுதினாள். நம்முடைய ஞான பாடல்களில் வருகின்ற ஜஸ்ட் அஸ் ஐ அம் என்று சொல்லப்படுகிற நான் பாவிதான், ஆனாலும் நீர் மாசற்ற ரத்தம் சிந்தினீர், வாயென்று என்னை கூப்பிட்டீர், என் மீட்பரே நான் வந்திருக்கிறேன் என்கின்ற அந்த அருமையான ஆங்கில பாடலை அன்றைக்கு எழுதினாள் சார்லட் எலியட் என்ற அந்த தேவ மனுஷி. ஒரு காலத்தில் பாவத்தின் சிற்றின்பத்தில் வாழ்ந்தவள், ஆனால் இயேசுவை அறிந்து கொண்ட போது, அவர் தருகிற ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட போது ஆண்டவருக்கு தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தாள். ஆண்டவரண்டை நெருங்கினாள், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாள், ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றாள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எவ்வளவு பெரிய பாவியாய் இருக்கலாம், எவ்வளவு பெரிய நீசராய் இருக்கலாம், எவ்வளவு பெரிய துரோகியாய் இருக்கலாம், அவர் தயவு பாராட்ட விரும்புகிறார், அவர் மன்னிக்க விரும்புகிறார், அவர் ஏற்றுக்கொள்ள விரும்புகிறார். என்னுடைய தயவு யாருக்கு தேவை என்று கேட்கிறார். ஏன் இந்த ரட்சிப்பை உதறித்தள்ள வேண்டும், ஏன் இந்த ரட்சிப்பை வேண்டாம் என்று உதறித்தள்ள வேண்டும்? அந்த சத்தம் உடைய காதுகளில் விழவில்லையோ? அந்த சத்தம் மனம் திரும்பாத சகோதரா சகோதரி, ரட்சிப்பை பெறாத பிரிய சகோதரனை அருமை தாயாரே தகப்பனாரே, அந்த சத்தம் உடைய காதுகளில் விழவில்லையோ? அழைக்கின்ற நேசருடைய சத்தம், எப்பேற்பட்டவனையும் புறம்பே தள்ளாத நேசரவ, ஆ இயேசுவின் மகா அன்பீதே அதின் ஆழம் அறியலாகுமோ, இதற்கின ஏதும் வேறில்லையே, இன ஏதும் வேறில்லையே, பாவியாக ஏறுக்கையிலே அன்பால் பாரில் என்னை தேடி வந்தாரே, நேசன் என்னை தள்ளாமலே நேசனாக மாற்றிடவே, ஆ இயேசுவின் மகான்பிதே அதின் ஆழம் அறியலாகுமோ, இதற்கின ஏதும் வேறில்லையே, கிடைத்த முதல் தயவு கொல்லப்பட வேண்டியவன், அழிக்கப்பட வேண்டியவன் தப்புவிக்கப்பட்டார். இரண்டாவதாக தாவீது மேவிபோசேத்துக்கு பாராட்டின இரண்டாவது தயவு என்ன? அதே 2 சாமுவேலின் புஸ்தகம் 9வது அதிகாரம், 2 சாமுவேல் 9வது அதிகாரம் 7வது வசனத்தை ஒருவர் கூட நாம் வாசிக்க கேட்போம். 9:7 தாவீது மேவிபோசேத்தை பார்த்து, நீ பயப்படாதே, உன்னுடைய தகப்பனாய யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயவு செய்து உன் தகப்பனாய சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன், நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய் என்றார். இரண்டாவதாக தாவீது மேவிபோசேத்துக்கு பாராட்டின இரண்டாவது தயவு என்ன? மேவிபோசேத் இப்பொழுது தாவீதினிடத்தில் வரவழைக்கப்படுகிறார். வரவழைக்கப்பட்ட போது தாவீது அவனை பார்த்து சொல்கிறான், மேவிபோசேத் நீ பயப்படாது, உன்னுடைய தகப்பன் நிமித்தமாய் நான் உனக்கு தயவு செய்ய போகிறேன். என்ன தயவு சொல்லுகிறார்? உன்னுடைய தகப்பனுடைய நிலங்களை எல்லாம், நீ இழந்து போன நிலங்களை எல்லாம் உனக்கு நான் திரும்ப கொடுப்பேன். இரண்டாவது தயவு என்ன? சவுல் இஸ்ரவேலின் முதல் ராஜா, அவனுக்கு எவ்வளவு ஆஸ்திகள் உண்டு,
ஆனால் எல்லாவற்றையும் இழந்தவனாய் இருக்கிறார், எல்லாவற்றையும் இழந்தவனாய் இருக்கிறார். மேபி போசேத் ஒன்றுமில்லாத நிலைமையில லோதேபார் என்கிற வீட்டு இடத்தில் இருக்கிறார். லோதேபார் என்கிற வார்த்தையின் அர்த்தம் குறைவுகள் உள்ள இடம். லோதேபார் என்றால் குறைவுகள் உள்ள இடம் என்றாக்கும் அர்த்தம். இந்த மேவி போசேத் குறைவுகள் உள்ள இடத்தில் இருக்கிறார். எல்லாவற்றையும் இழந்து போய், தகப்பனுடைய ஆசிகளை இழந்து போய், ஒரு ராஜ குடும்பத்துல பிறந்திருந்தா கூட இப்ப அடுத்த வேலை சாப்பிடறதுக்கு கூட அவனுக்கு வழி இல்லை. நிலங்கள் எல்லாம் வேலைக்காரன் வசம் சேர்ந்து விட்டது. எங்கேயோ ஒரு ஊர்ல யாரோ ஒருவருடைய வீட்டில குறைவுகளின் மத்தியில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். அப்படிப்பட்டவனை பார்த்து தாவீது சொல்கிறான், நீ பயப்படாதப்பா, நான் உனக்கு தயவு செய்வேன். என்ன தயவு? இழந்து போனவற்றை திரும்ப உனக்கு தருவேன், நிலங்களை எல்லாம் திரும்ப தருவேன். தாவீது சீபாவை பார்த்து கூப்பிட்டு சொல்லுகிறான், உன் எஜமானுடைய நிலங்கள் எல்லாவற்றையும் அவனுக்கு நீ பயிரிட்டு கொடு, எல்லாவற்றையும் திரும்ப கொடு. இழந்து போனவைகளை திரும்ப பெற்றுக் கொண்டான், இழந்து போனவைகளை திரும்ப பெற்றுக் கொண்டான். என் வார்த்தைகளை கேட்கிற அருமை சகோதரனே சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கும் அண்ட சராசங்களை படைத்திருக்கிற சர்வ வல்லமை உள்ள தெய்வம் பாராட்டுகிற அந்த தயவு என்ன? இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இழந்து போனவைகளை திரும்ப ஆண்டவர் தர வாக்கு கொடுக்கிறார். அன்றைக்கு ஆண்டவர் முதல் மனிதனாய் ஆதாமையும் ஏவாளையும் சிருஷ்டிக்கிற போது மிக நேர்த்தியாய் படைத்தார், செம்மையானவனாகத்தான் உண்டாக்கினார். எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்ற அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்தார். ஒரு குறைவு அவனுக்கு ஏதென்ல இருந்ததில்லை, ஒரு குறைவு இருந்ததில்லை, ஒரு வேதனை அவனுக்கு இல்லை, ஒரு கண்ணீர் இல்லை. அத்தனையாய் ஆண்டவரோடு கூட நித்தம் நித்தம் சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். என்றைக்கு மனிதன் பாவம் செய்தானோ இருக்கிற ஸ்தானத்தை இழந்தான், தேவனோடு உள்ள ஐக்கியத்தை இழந்தான். நெற்றி வேர்வை நிலத்தில் சிந்தி பாடுபட வேண்டியதாயிற்று. பூமியானது முள்ளையும் குறுக்கையும் முளைப்பிக்க கூடியதாயிற்று. ஸ்திரியானவளுடைய வேதனை வருகிற்று. நோய்கள், பலவிதமான காரியங்கள், சாபங்கள் வந்து பலித்தது. என்றைக்கு மனிதன் பாவம் செய்தானோ அன்றைக்கு ஆரோக்கியத்தை இழந்தான், சமாதானத்தை இழந்தான், தேவனோடு உள்ள ஐக்கியத்தை இழந்தான், அன்பை இழந்தான், ஆசீர்வாதத்தை இழந்தான், தேவன் வைத்திருந்த நன்மைகளை இழந்தான், ஸ்தானத்தை இழந்தான். ஆனால் ஆதியில் ஆதாம் இழந்து போன அத்தனை ஆசீர்வாதங்களையும் அத்தனை நன்மைகளையும் அத்தனை ஆசீர்வாதங்களை திரும்ப கொடுப்பதற்காகத்தான் பிந்தின ஆதாமாயேன் அப்பன் இயேசு கிறிஸ்து 2000 வருஷங்களுக்கு முன்பு இந்த பூமிக்கு வந்து உங்களுக்காய் எனக்காய் கோர சிலுவையில் ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்து கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் பிள்ளைகளாய் நாம் சுதந்தரித்துக் கொள்ளும்படி செய்கிறார். அல்லேலூயா. இழந்து போனவைகளை திரும்ப ஆண்டவர் தருகின்ற தயவை பாராட்ட விரும்புகிறார். வாழ்க்கையில எதை இழந்து போயிருக்கிறீங்க? என் வார்த்தைகளை கேட்கிற அருமை சகோதரனே சகோதரியே, குடும்பத்துல சமாதானத்தை இழந்திருக்கிறீங்களா? தனிப்பட்ட வாழ்க்கையில நிம்மதியை இழந்து தேடிக்கொண்டிருக்கிறீங்களா? பொருளாதார ஆசீர்வாதத்தை இழந்திருக்கிறீங்களா? சரீரத்தில் ஆரோக்கியத்தை இழந்திருக்கிறீங்களா? குடும்ப ஐக்கியத்தை இழந்து போயிருக்கிறீங்களா? அன்பை இழந்து போயிருக்கிறீங்களா? ஏதோ நன்மைகளை இழந்து போயிருக்கிறீங்களா? ஏதோ ஒரு லோத்தே பாரி நீ இன்றைக்கு உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். இந்த வார்த்தைகளை சில குறைவுகளின் மத்தியில், சில வேதனைகளின் மத்தியில் இழந்து போன நிலைமையில் இருக்கிறீர்களா? இந்த ராத்திரிகளில் நம்பிக்கையின் செய்தி உங்களுக்கு நேராய் கடந்து வருகிறது. எதை இழந்திருக்கிறீர்களோ அதை திரும்ப தருகின்ற தயவை கர்த்தர் இந்த ராத்திரிகளில் வாக்கு பண்ணுகிறார். அல்லேலூயா. திரும்ப பெற்றுக் கொள்வீர்கள், திரும்ப பெற்றுக் கொள்வீர்கள். சகோதரனே, ஒரு காலத்தில் நன்றாய் வாழ்ந்து சுயித்திருந்திருக்கலாம், ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவித்திருந்திருக்கலாம். இன்றைக்கு எல்லாவற்றையும் இழந்து வறிய நிலைமையில் காணப்பட்டு கொண்டிருக்கலாம். பொருளாதார இழப்பு, சரீர சுக இழப்பு, சமாதான இழப்பு, குடும்ப ஐக்கிய இழப்பு, வாழ்க்கையில நன்மைகளை இழந்து போயிருக்கலாம். எந்த இழப்பில் லோத்தே பாரி நீங்கள் இருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறார், திரும்ப தருவேன்,
திரும்ப தருவேன், இழந்து போனவர்களை பெற்றுக் கொள்வீர்கள். வேதம் சொல்லுகிறது, தாவீது மேவி போசேத்தை பார்த்து சொல்கிறார், நீ என் சந்நிதியில் நித்தம் அப்பம் புசிப்பாய், ராஜகுமாரரில் ஒருவனை போல இருப்பாய். நீ இனி அடிமையானவனாக அல்ல, துரத்துண்டவனாக அல்ல, லோத்தேபாரில் இருக்கிறவனாக அல்ல, குறைவுள்ள இடத்தில் இருக்கிறவனாக அல்ல, என்னுடைய சந்நிதியில் நித்தம் அப்பம் புசிக்கிற அளவிற்கு, ராஜ போஜனத்தை புசிக்கக்கூடிய அளவிற்கு உன்னை திருப்தியாய் நான் வாழ வைப்பேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமான கர்த்தருடைய ஜனமே, ஆண்டவருடைய பிள்ளைகளாய உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் இந்த ராத்திரி விளைந்த நம்பிக்கையின் வார்த்தைகளை அனுப்புகிறார். எதை இழந்திருக்கிறீர்களோ அதை திரும்ப நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். எதை இழந்திருக்கிறீர்களோ மறுபடியும் அதே ஆசீர்வாதத்தை, நன்மைகளை மீண்டுமாய் பெற்றுக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை ஆண்டவர் கொடுக்க போகிறார். மூன்றாவதாக, தாவீது மேவி போசேத்துக்கு பாராட்டின இன்னொரு தயவு என்ன? அதே 2 சாமுவேலின் புஸ்தகம் 9வது அதிகாரம், 2 சாமுவேல் 9வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். 13, மேவிபோசேத் ராஜாவின் பந்தியில் நித்தம் அசனம் பண்ணுகிறவனுமாய் இருந்தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 11வது வசனத்திலும் அதை நாம் வாசிக்க முடியும். மேவிபோசேத் யார்? ஏற்கனவே அவனுடைய பின்னணியை குறித்து நான் உங்களோடு கூட சொல்லி இருக்கிறேன். 2 சாமுவேல் 4:4 நாம வாசித்திருக்கிறோம். மேவிபோசேத்தினுடைய பின்னணி என்ன? யுத்தம் நடக்கிறது, பெலிஸ்தருக்கும் இஸ்ரவேலருக்கும் யுத்தம் நடக்கிறது. யுத்தம் மும்முரமாகி யுத்தத்தில் மேவி போசேத்தினுடைய தாத்தாவாகிய சவுலும், மேவி போசேத்தினுடைய தகப்பனாகிய யோனத்தானும் வெட்டுண்டு கில்போவா மலையில் விழுந்து போனார்கள். இஸ்ரவேலர் முறிந்தோடி போனார்கள். யுத்தம் தோல்வியாய் முடிந்தது, முறியடிக்கப்பட்டார்கள். தன்னுடைய தகப்பனை இழந்தான், குடும்பத்தை இழந்தான். தான் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக 5 வயதுடையவனாயிருந்த இந்த மேவி போசேத்தை தப்ப வைக்க வேண்டும் என்பதற்காக தாதி தூக்கி கொண்டு ஓடுகிறாள். நல்லா கவனிச்சு பாருங்க, அவனுடைய சூழ்நிலையை. அடிக்கு மேல அடி விழுகிறது, நொறுக்குதலுக்கு மேல நொறுக்குதல் விழுகிறது. ராஜகுமாரன், இளவரசன், அடுத்ததாக பட்டத்திற்கு வர வேண்டியவன், ஆனா இப்ப கீழே விழுந்து எதிர்பாராத சூழலில 2 காலும் உடமாகி போய் கிடக்கிறார். மேவி போசேத்தே, உன்னுடைய நிலைமை என்ன? இளவரசன்ங்கிற நிலைமையிலிருந்து எங்கேயோ துரத்துண்டவனாக உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்காய் ஒளித்து கிடக்கிறவனாய் இருக்கிறான். 2 கால்களும் முடமாக்கப்பட்டவனாய் இருக்கிறான். இனி அவனுக்கு எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை இல்லை. இனி அவனுக்கு எதிர்காலத்தை குறித்த ஒரு நம்பிக்கையும் இல்லை. இனி அவன் எருசலேமுக்கு வருவான்ங்கிற நம்பிக்கை அவனுக்கு இல்லை. இனி அவன் ஜெருசலேம்ல அரண்மனைக்கு வந்து நிற்பான்ங்கிற நம்பிக்கை அவனுக்கு இல்லை. ஏன்? இவனுடைய தகப்பனார் முற்பிதா இறந்து போய்விட்டார்கள். இனி அவனுக்கு அந்த நம்பிக்கை இல்லை. மாத்திரமல்ல, இனி தான் காலூண்டி நிற்க முடியுங்கிற நம்பிக்கை இல்லை. எதிர்காலமே இருண்டு போன சூழ்நிலையில இனிமே ராஜாவினுடைய போஜனத்தை ஒரு நாளாவது ருசி பார்ப்பேன் என்று என்னைக்காவது மேவி போசேத் எண்ணி இருப்பானா? என்றைக்காவது மேவி போசேத் எருசலேமுக்கு வருவேன் என்று எண்ணி இருப்பானா? என்றைக்காவது மேவி போசேத் அரண்மனையில வந்து தங்கி இருப்பேன் என்று எண்ணி இருப்பானா? என்றைக்காவது மேவி போசேத் ராஜகுமாரோடு சேர்ந்து சாப்பிடுவேன் என்று எண்ணி இருப்பானா? நம்பிக்கையற்ற நிலைமையில் இருந்த அவனுக்கு தாவீது பாராட்டின தயவு என்ன தெரியுமா? நீ அரண்மனைக்கு வந்துவிடு, என் குமாரர்களோடு அமர்ந்து சாப்பிடு, ராஜ போஜனத்தை நீ புசி, ராஜகுமாரில் ஒருவனை போல இருப்பாய். அவன் தன்னுடைய ஊனத்தை மறந்தான், கால்கள் முடமாக்கப்பட்டதை மறந்தான். ராஜகுமாரில் ஒருவனை போல அரண்மனையில் வீற்றிருக்கிறான், அரண்மனையில் வீற்றிருக்கிறான். என் அருமை சகோதரரே, சகோதரிகளே, தாவீது பாராட்டின 3வது தயவு என்ன? நம்பிக்கையற்று இருந்தவனுடைய வாழ்க்கையில் புதிய நம்பிக்கை அவனுக்கு கொடுத்தான்.
வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து போயிருந்த அவனுக்கு இழந்ததை திரும்ப கொடுத்தான். மூன்றாவதாக, நம்பிக்கையற்று போய் எதிர்காலமே இருண்டு போய் இனி நடக்கவே முடியாது, இனி இப்படி ஒரு காரியம் என் வாழ்க்கையில நடக்கணும் கனவுல கூட நினைச்சிருக்க மாட்டான். அந்த காரியத்தை ஒரு ராஜாவாய தாவீது ஒரு மேவி போசேத்துக்கு செய்வான் என்றால், உனக்காய் எனக்காய் ஜீவனை கொடுத்த அப்பன் இயேசு கிறிஸ்து அதைவிட பெரிய நன்மைகளை அருளாதிருப்பது எப்படி? ஹல்லேலூயா. வாழ்க்கையில நம்பிக்கை இழந்து போயிருக்கிறீங்களா? குடும்பத்தில் அடிக்கு மேல சில அடியை நீ சந்தித்திருக்கலாம், சில மரணத்திற்கு மேல மரணத்தை சந்தித்திருக்கலாம், நஷ்டத்துக்கு மேல நஷ்டத்தை சந்தித்திருக்கலாம், சில பிரிவினைகளை சந்தித்திருக்கலாம். இனிமே என் குடும்பம் ஒன்னா சேராது பிரதர், என் பிள்ளைங்களுடைய வாழ்க்கை இனிமே துளிர் விடுமா? இனிமே என் பிள்ளைக்கு இந்த காரியத்துல ஒரு நம்பிக்கை கிடைக்குமா? இனிமே நான் அந்த காரியத்துல தலை நிமிர்ந்து வாழ முடியுமா? நான் வெட்கப்பட்டது உண்மை, அவமானப்பட்டு போனேன், நிந்திக்கப்பட்டு போனேன், என் கண்ணீர் இனிமே மாறுமா? நாலு பேருக்கு முன்னால இனிமே நான் தலை நிமிர்ந்து வாழ்வேனா? நம்பிக்கை இழந்து போய் நிற்கிறீங்களா? என்னுடைய தயவு யாருக்கு தேவை? என்னுடைய விடுதலை யாருக்கு தேவை? ஆண்டவர் கேட்கிறார், யாருக்கு இந்த தயவு வேணும்? மேவி போசேத்துக்கு செய்ததை விட நான் உனக்கு அதிகமா செய்ய மாட்டேனா? மேவி போசேத்தை தாவீது ராஜா வாழ வைத்தானா, நான் உன்னை வாழ வைக்க மாட்டேனா? உன்னை தலைநிமிர செய்ய மாட்டேனா? எந்த இடத்துல நீங்க வெட்கப்பட்டீர்களோ, எந்த இடத்துல அவமானப்படுத்தப்பட்டீர்களோ, அதே இடத்துல இந்த தெய்வம் உங்களை வாழ வைக்க வல்ல தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீ அவமானப்படுத்தப்பட்ட இடத்துல உங்கள் வெட்கத்திற்கு பதிலாய் சகோதரனே சகோதரியே இரட்டத்தனையான பலன் வரும். ராத்திரி வேளையில் உங்களுடைய விசுவாசத்தை நான் தட்டி எழுப்ப வாஞ்சிக்கிறேன், நம்பிக்கையை நான் தட்டி எழுப்பி விட வாஞ்சிக்கிறேன். ஏன் சோர்ந்து போயிருக்கிறீங்க? ஏன் அங்கலாய்த்து போயிருக்கிறீங்க? இதுதான் என் வாழ்க்கை பிரதர், இதுக்கு மேல என் வாழ்க்கை இத்தோடு முடிந்து போய்விட்டது நீ நினைக்கிறீங்களா? உங்க குடும்பம் இதுவத்தோட நொறுங்கி போய்விட்டது நீ நினைக்கிறீங்களா? இனிமே இந்த பிரச்சனை தலை நிமிரவே முடியாது நீ நினைக்கிறீங்களா? கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு பயிரைக்கு வைக்கிறேன், உன்னை வாழ வைக்கிற தெய்வம் சொல்லுகிறார், இதோ நான் உனக்கு தயவு பாராட்டுவேன், தயவு பாராட்டுவேன். நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு உயர்வு உண்டையா? ஒரு உயர்வு உண்டு, ஒரு உயர்வு உண்டு. ஏன் அழுகிறீங்க? நிச்சயமாய் முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது சகோதரனே சகோதரியே, உன் நம்பிக்கை வீண் போகாது, வீண் போகாது. நீ நொறுங்கி போய் கிடக்கலாம், உருவாக்குகிற பரம குயவன் மறுபடியும் தூக்கி நிறுத்த வல்லவ, உருவாக்குகிற பரம குயவன் உன் குடும்பத்தை தூக்கி நிறுத்த வல்லவ, உடைக்கப்பட்டிருக்கிற குடும்பத்தை மறுபடியும் ஒட்ட வைக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். நம்பிக்கை ஏற்றிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில புதிய நம்பிக்கையை கொடுக்க விரும்புகிறார். ஏன் சோர்ந்து போறீங்க? ஏன் அங்கலாய்க்கிறீங்க? புது நம்பிக்கை உண்டு, புதிய நம்பிக்கை உண்டு. மேவி போசேத்துக்கு கிடைத்த முதல் தயவு, கொல்லப்பட வேண்டியவன் ஆக்கினைக்கு தப்புவிக்கப்பட்டான். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு கிடைக்கிற முதல் தயவு, பாவத்தின் தண்டனையாக நரகாக்கினைக்கு தப்புவிக்கப்படுகிறோம். மேவி போசேத்துக்கு கிடைத்த இரண்டாவது தயவு, இழந்து போனவர்களை திரும்ப பெற்றுக் கொண்டான். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு கிடைக்கிற தயவு, என்னென்ன நன்மைகளை ஆசீர்வாதங்களை இழந்திருக்கிறீர்களோ அதை இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மீண்டும் பெற்றுக் கொள்ள முடியும். மேவி போசேத்துக்கு கிடைத்த மூன்றாவது தயவு என்ன? வேதம் சொல்கிற புதிய நம்பிக்கை பெற்றான். நம்பிக்கை இழந்திருந்தவனுடைய வாழ்க்கையில் புதிய நம்பிக்கை பெற்றான். இப்ப அவனுக்கு கால் முடமாயிருக்கிறதுங்கிற நினைவே இல்லை, அந்த அளவிற்கு ராஜகுமாரனை போல உயர்த்தப்பட்டான். உங்களுக்கும் எனக்கும் கிடைக்கிற மூன்றாவது நம்பிக்கை என்ன? நம்பிக்கையற்றிருக்கிற வாழ்க்கையில் புதிய நம்பிக்கையை ஆண்டவர் கொடுக்கிறார். நான்காவதாக, கடைசியாக, மேவி போசேத்துக்கு தாவீது பாராட்டின நான்காவது தயவை வாசித்து முடிக்கலாம். நாம் வாசித்த அதே வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். 13வது வசனம், 9வது அதிகாரத்தின் 13வது வசனம். மேவி போசேத் ஜெருசலேமிலே குடியிருந்தார். இதுவரைக்கும் மேவி போசேத் எங்க இருக்கிறான்னு தெரியல,
சீபா சொன்னவர்தான் தெரிந்தது அவன் லோத்தேபாரில் மாயீரில் வீட்டில் இருக்கிறான் என்று. இப்ப தாவீது தாய்வு பாராட்டின பின்பதாக அவனை எங்க வரவழைக்கிறான்? இனி நீ லோத்தேபாரில் இருக்க வேண்டாம், இனி நீ குறைவுள்ள இடத்துல இருக்க வேண்டாம், இனி நீ ஜெருசலேமில் தங்கி இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது மேவிபோசேத் எருசலேமில் குடியிருந்தான், எருசலேமில் குடியிருந்தான். அவன் இதுவரைக்கும் இருந்த இடம் எருசலேமை விட்டு துரத்தப்பட்டிருந்தவன் நான்காவது நம்பிக்கை மறுபடியும் ஜெருசலேமுக்கு வரவழைக்கப்படுகிறான், மறுபடியும் அரண்மனையிலே தங்கி இருக்கிறான். என் வார்த்தையிலே கேட்கிற அருமை சகோதரனே சகோதரியே, உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் காண்பிக்கிற நான்காவது ஒரு பெரிய தயவு என்ன தெரியுமா? நமக்கு ஒரு பரம ஜெருசலேம் உண்டு. ஹல்லேலூயா! ஒரு பரம ஜெருசலேம் நமக்காய் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. நாம் பார்க்கிற வானங்களுக்கு மேலாய், நாம் பார்க்கிற நட்சத்திர கூட்டங்களுக்கு மேலாய், ஜோதிமயமான ஒரு தேசத்தை, ஒரு பரலோக வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அறதேசிகளாய் பரதேசிகளாய் இந்த பூமியிலே ஜீவிக்கிறோம். நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, நித்திய நகரத்தை ஆக்கும் நாடி தேடுகிறோம். ஆண்டவர் இயேசு ஒரு நாளில் தம் அருமை சீசர்களை பார்த்து சொன்னார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலம் உண்டு, உங்களுக்கென்று ஒரு ஸ்தலம் நான் ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று சொல்லி 2000 வருஷங்களுக்கு முன்பதாய் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து பெத்தானியாவின் வனாந்தரத்திலிருந்து பரலோகத்திற்கு ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார். நமக்காய் மகிமையான ஒரு வாசஸ்தலத்தை, ஒரு பரம கானானை, ஒரு பரம ஜெருசலேமை அவர் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஐயா, ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடுவேன், உங்களிடத்தில் மறுபடியும் வருவேன் என்று சொன்ன ஆண்டவர் அதிசீக்கிரமாய் அந்த நித்திய ராஜ்யத்தில் நம்மை சேர்க்க வரப்போகிறார். அது அசைவில்லாத ராஜ்யம், அது கைவேலை அல்லாத நித்திய வீடு, அது நித்திய ராஜ்யம். அங்கே அழுகை இல்லை, அங்கே கண்ணீர் இல்லை, அங்கே புலம்பல் இல்லை, அங்கே மரணம் இல்லை, அங்கே வேதனை இல்லை. யுகம் யுகமாய் கோடி கோடி வருஷங்களாய் அந்த ஆத்ம மனவளனோடு கூட நீடூழி காலம் ஆறப்போகிறோம். அப்படிப்பட்ட ஒரு பரம ராஜ்யத்தை நமக்காய் ஆயத்தப்படுத்தி வைத்துவிட்டு அதிசீக்கிரமாய் இயேசு வரப்போகிறார். அல்லேலூயா! கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த உலகம் ஒரு தற்காலிகமான ஒரு காரியம், பூமியிலே பரதேசிகளாய் இருக்கிறோம். அதிசீக்கிரமாய் இயேசு வருகிற போது அவரோடு கூட எடுத்துக் கொள்ளப்படுவோம், நித்திய நம்பிக்கை உண்டாகிறது. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கிடைக்கிற நான்காவது நம்பிக்கை என்ன? நித்திய பரம ராஜ்யத்தை சுதந்திரிப்போம் என்கிற நம்பிக்கையை பெற்றுக் கொள்கிறோம். இந்த உலகத்தோடு நம்முடைய வாழ்க்கை முடிகிறது இல்லை. பிரியமான கர்த்தருடைய ஜனமே, என்றைக்கு இந்த பூமியில கண்ணை மூடுகிறோமோ நித்தியம் நித்தியமாய் யுகம் யுகமாய் குடியிருக்க போகிற நித்திய ராஜ்யத்தில் கண்ணி விழிக்க போகிறோம். ஓ, எத்தனை மகிமையான நாள் அது, எத்தனை மகிமையான தேசம் அது, என்றைக்கு அங்கு சேரப்போகிறோம்? பக்தர்கள் பரிசுத்தவான்கள் அதைத்தான் அதிகமாய் எதிர்பார்த்தார்கள். உங்களுக்கும் எனக்கு அந்த நம்பிக்கை தேவை. ஒரு நித்திய மகிமையின் நம்பிக்கை உண்டு, ஒரு நித்திய மகிமையின் நம்பிக்கை உண்டு. நம்முடைய நித்திய குடியிருப்பு சொர்க்க ராஜ்யத்தில் உண்டு. அதை வாஞ்சிக்கிறோம், அதை தேடுகிறோம். அந்த நம்பிக்கை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? இந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த ராத்திரி வேளையில் இந்த நாலு நம்பிக்கைகளை உங்களுக்கு வைக்க ஆவியானவர் கிருபை செய்தார். ஆக்கினைக்கு தப்புவிக்கப்படுதல், இழந்து போன ஆசீர்வாதங்களை திரும்ப பெற்றுக் கொள்ளுதல், புதிய நம்பிக்கை பெறுதல், எல்லாவற்றிற்கு மேலாய் இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களோடு கூட அல்ல, நித்தியம் நித்தியமாய் யுகம் யுகமாய் வாழப்போகிற மகிமையின் நம்பிக்கை கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். அந்த ராஜாதி ராஜா கேட்கிறார், என்னுடைய தயவை பெற்றுக் கொள்ளாதவர்கள் யாராயிலும் இருக்கிறீங்களா? யாராயிலும் இருக்கிறீங்களா? அருமை சகோதரனே சகோதரியே, வாலிப தம்பி தங்கச்சி, அருமை பெற்றோரே பெரியோர்களே, சின்ன தம்பிமார் தங்கச்சிமார், இதுவரைக்கும் அந்த அப்பனுடைய தயவை பெற்றுக்கொள்ளவில்லை என்றார், ஏன் இந்த ராத்திரி வேளையில் மேவிபோசேத்தை போல இதோ அடியே
இதோ நான் அடியேன், என்னை உமக்கு தருகிறேன் என்று தாவீதின் பாதத்தில் விழுந்த மேவி போசேத்தை போல அவருடைய பாதங்களில் உங்களை சமர்ப்பியுங்கள். நல் நம்பிக்கை பெற்றுக் கொள்ள முடியும். ஜெபத்திற்காக எல்லாரும் எழும்பி நிற்கலாமா? இருக்கிற இடத்துல எழும்பி நிற்க முடிந்தவர்கள் எழும்பி நிற்கலாம். மற்றவர்கள் அமர்ந்து கொண்டோ தலை தாழ்த்தி கண்களை மூடி இருதயத்தை தேவனுக்கு நேராய் திறந்து வைத்தவர்களாக. ஹல்லேலூயா. வாழ்க்கையிலே பல ஏமாற்றங்களோடு நீ வந்திருக்கலாம். நம்பிக்கை இழந்த நிலைமையில நீங்க வந்திருக்கலாம். சோர்ந்து போய் வந்திருக்கலாம். இனிமே என் வாழ்க்கையில ஒரு நம்பிக்கை உண்டா? இனிமே நான் தலை நிமிர்ந்து வாழ முடியுமா? இழந்து போனதை நான் திரும்ப பெறுவேனா? இந்த எதிர்பார்ப்போடு நீ வந்திருக்கலாம். ஓ ஹல்லேலூயா. ஒரு ராஜாதி ராஜாவினுடைய சத்தம் தொனித்திருக்கிறது. அண்ட சராசரங்களை படைத்த சர்வ வல்லமை உள்ள தெய்வத்தினுடைய சத்தம் தொனித்திருக்கிறது. என்னுடைய தயவு யாருக்கு தேவை? அவர் தயாளம் உள்ளவர், எல்லார் மீதும் தயவு பாராட்டுகிறவர், இரக்கம் உள்ளவர், மனதுருக்கமானவர். யார் உங்களுக்கு தயவு பாராட்டுறாங்களோ இல்லையோ, யார் இரக்கம் பாராட்டுறாங்களோ இல்லையோ, யார் உங்களை விசாரிக்கிறாங்களோ இல்லையோ, யார் நேசிக்கிறாங்களோ இல்லையோ, இந்த ஆண்டவர் இயேசுனை நேசிக்கிறார். இயேசு அன்பு பாராட்டுகிறார். இயேசு தயவு பாராட்டி சொல்லுகிறார், மகனே மகளே, என் தயவு உனக்கு வேணுமா? என் தயவு உனக்கு வேணுமா? ஆக்கினைக்கு தப்பு விக்கப்படுகிற தயவு வேணுமா? நரகாக்கினைக்கு தப்பு விக்கப்படுகிற அந்த தயவை நீ பெற்றுக் கொள்வாயாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் மூலமாய் கிடைக்கிற பாவ மன்னிப்பு நிச்சயமாம் ரட்சிப்பை நித்திய ஜீவனை சகோதரனே சகோதரியே இதுவரைக்கும் நீங்க பெற்றுக்கொள்ளவில்லை என்றா இந்த ராத்திரி வேளை உங்களை பார்த்து தானே கேட்கிறாரு. மகனே உனக்கு இந்த ரட்சிப்பு வேண்டாமா? மகளே இந்த ரட்சிப்பு உனக்கு வேண்டாமா? இந்த நித்திய ஜீவன் உனக்கு வேண்டாமா? ஏன் நான் எல்லாரும் ஏற்றுக்கொள்ள நான் தயாளம் உள்ளவராய் இருக்கிறேன். என்னிடத்தில் வருகிறவனை புறம்பே தள்ளுவதில்லை என்று சொன்ன ஆண்டவர் இருக்கரம் நீட்டி அழைத்து உன்னை சேர்த்துக் கொள்ள துடிக்கிறார். ஹல்லேலூயா. நீ ஏன் அந்த அன்புக்கு தூரமாய் நிற்க வேண்டும்? நீ ஏன் அந்த ரட்சிப்பை உதறி தள்ள வேண்டும்? நீ ஏன் அந்த நித்திய ஜீவனை வேண்டாம் என்று சொல்லி தள்ள வேண்டும்? என் தயவு இன்னும் யாருக்கு வேணும்? இன்னும் யாருக்கு வேணும்? இன்னும் விடப்பட்டிருக்கிறவர்கள் யார்? இன்னும் விடப்பட்டிருக்கிறவர்கள் யார்? இன்னும் ரட்சிப்பை பெறாது யார்? ரட்சிப்பை பெறாத சகோதரா சகோதரி, இந்த சத்தம் உன்னை நெருக்கி ஏவுகிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த ராத்திரிகளில் மனம் திரும்பி ஆண்டவரிடத்தினுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து விடு. இயேசுவே எனக்கு அந்த ரட்சிப்பு வேணும், எனக்கு அந்த விடுதலை வேணும். நரகாக்கினைக்கு நான் தப்பு வைக்கப்படணும். ரத்தத்தால் என்ன கழுவுங்கப்பா, ரத்தத்தால் என்ன சுத்தப்படுத்துங்க, அந்த பாவ மன்னிப்பு நிச்சயத்தை எனக்கு தாரும். கேளுங்க, ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க, ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவருடைய தயவை நீ உதாசீனப்படுத்தாது, அவருடைய கிருபையை நீ உதாசீனப்படுத்தாது, அவருடைய அன்பை நீ உதாசீனப்படுத்தாது. எஸ், அவருடைய அன்பின் கரம் உன்னை பற்றி பிடிக்கிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் அப்பா, என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, என்னை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் ஐயா. ஆண்டவரே எனக்கு அந்த நித்திய ஜீவனை தருவீராக. அந்த நித்திய ராஜ்யத்தில் நான் பங்கடைய எனக்கு கிருபை தாரும். அந்த பரலோக பாக்கியம் எனக்கு வேணும். அந்த பரம ஜெருசலேமில் நான் பங்கு கொள்கிறவனா மாறன் ஐயா. அந்த பரம கானான்ல எனக்கு ஒரு பங்கு தேவை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த மகிமையின் நம்பிக்கை பெற்றுக் கொள்ளுங்க, இந்த மகிமையின் நம்பிக்கை பெற்றுக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இந்த மகிமையின் நம்பிக்கை நமக்கு உண்டு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Glory to God. வாழ்க்கையில எதையெல்லாமோ இழந்து போய் வந்து நிற்கலாம். சரீர சுகத்தை இழந்திருக்கலாம். பல மாதங்களா பல வருஷங்களா சில சரீர வேதனைகளோடு கூட, சில தீராத வியாதிகளோடு கூட சகோதரனே சகோதரியே நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம். கர்த்தர் இந்த ராத்திரி வேளையில சொல்லுகிறார், உன் வேதனை நீங்கி நீ சுகமா இருக்கும்படி நான் உனக்கு தயவு பாராட்ட விரும்புகிறேன். ஆரோக்கிய
ஆரோக்கியத்தை இழந்திருக்கிறாயா? இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளினால் கிடைக்கிற ஆரோக்கியத்தை பெற்றுக் கொள்வாயாக. அல்லேலூயா. நிம்மதியை இழந்திருக்கிறீங்களா? நீங்கள் தேடும் நிம்மதி இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கடந்து வருகிறது. குடும்ப ஐக்கியத்தை இழந்திருக்கிறீங்களா? குடும்பத்தில் சில வேதனையான அனுபவங்களை கண்டிருக்கிறீங்களா? அடிக்கு மேல சில அடி, நொறுக்குதலுக்கு மேல நொறுக்குதல். ஐயோ, நான் அவமானப்பட்டு போய் நிற்கிறோம்ப்பா, வெட்கப்பட்டு போய் நிற்கிறோம்ப்பா. என்னால நம்ம தலை நிமிர முடியுமா? என்னால வாழ முடியுமா? என் கண்ணீருக்கு ஒரு முடிவு வராதா? என்னுடைய ஏக்கத்திற்கு ஒரு முடிவு வராதா? ஏங்கி போய் நிற்கிற சகோதரா, சகோதரி, கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய வாழ்க்கையில புதிய நம்பிக்கை என்ன ராத்திரி துளிர்விட செய்ய போகிறேன். உலர்ந்து போன நம்பிக்கைகள் துளிர் விடுவதாக. இயேசுவி நாமத்தில் திரும்ப பெற்றுக்கொள். இயேசுவி நாமத்தில் திரும்ப பெற்றுக்கொள். வெட்கப்பட்ட இடத்துல தேவன் உன்னை தலை நிமிர்ந்து வாழச் செய்வார். உடைக்கப்பட்ட இடத்துல தேவன் உன்னை உருவாக்க போகிறார். குளோரி குளோரி குளோரி. ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. ஆண்டவரே, இன்றிலிருந்து என் குடும்பத்தில் ஒரு புதிய நம்பிக்கை உண்டாகட்டும், ஒரு புதிய கிருபை உண்டாகட்டும், ஒரு விடுதலை உண்டாகட்டும். யோனத்தானின் மூலமாய் மேவி போசேத்துக்கு தயவு கிடைத்தது உண்மை என்றார். இயேசுவே, உன் மூலமாய் கிடைக்கிற தயவு என் குடும்பத்தில் இறங்குவதாக, என் பிள்ளைகள் மீது இறங்குவதாக, நான் கையிட்டு செய்கிற வேலைகள் மீது இறங்குவதாக, தொழில் துறையின் மீது இறங்குவதாக. நஷ்டங்கள் மாறட்டும், கலக்கங்கள் மாறட்டும். ரிசீவ் பெற்றுக்கொள்வாயாக, ரிசீவ் பெற்றுக்கொள்வாயாக, சுதந்தரிப்பாயாக. ஹல்லேலூயா. உண்மையா சொல்லலாமா? உண்மையா சொல்லலாமா? என்னை அருமையாய் நடத்துவீரப்பா, அற்புதமாய் என்னை நடத்துவீரப்பா. அந்த மகிமையை நம்பிக்கை நான் பெற்றுக் கொள்கிறேன் என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லாரும் சேர்ந்து ஹல்லேலூயா. புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். ஆத்துமாவை தீனம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கி காத்திடுவார். ஆத்துமாவை தீனம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கி காத்திடுவார். இயேசு போதுமே, போதுமே, இயேசு போதுமே, போதுமே. எந்த நாளிலுமே, எந்த நிலையிலுமே, எந்த வாழ்விலே இயேசு போதுமே. எனக்காய் ஜீவன் இட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே. வரே என்னோக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே, போதுமே, இயேசு போதுமே, இயேசு போதும், இயேசு போதும். அவர் ஒருவர் வந்துவிட்டால் போதும், என் குழப்பங்கள் மாறும், வேதனைகள் மாறும், இழப்புகள் மாறும். மனிதர் என்னை கைவிட்டாலோ, மாமிசம் அழிந்து மாறினாலோ, கைவிட்டாலோ, மாமிசம் அழுகி நாறினாலோ, ஐஸ்வர்யம் யாவும் அழிந்துட்டாலோ, ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலோ, ஐஸ்வர்யம் யாவும் அழிந்துட்டாலோ, ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலோ. இயேசு போதுமே, சொல்லுங்க. இயேசு போதுமே, போதுமே. எந்த நாளிலுமே, என் நிலையிலுமே, எந்த நாள் வீடிலேயே
பரிசுத்த பிதாவே, உம்முடைய நேசகுமாரன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீர் எங்களுக்கு தந்திருக்கிற மகிமையை நம்பிக்கைக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவர் எங்களுக்கு தயவு பாராட்டுகிற கர்த்தர், ஆக்கினையின்று தப்புவித்து இழந்து போனதை திரும்ப தந்து புதிய நம்பிக்கை தந்து பரலோகத்தின் மகிமைய நம்பிக்கையும் பரலோக பாக்கியத்தை தரப்போகிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த தயவை பெற்றுக் கொள்வதற்கு இன்னும் யாராயிலும் உண்டோ, இன்னும் யாராயிலும் உண்டோ என்று உடைய கண்கள் நோக்கி பார்க்கிற போது இந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒருவராயிலும் இந்த தயவை பெற்றுக் கொள்ளாமல் இழந்து போனவர்களாய் காணப்படாதபடிக்கு இந்த வார்த்தைகள் தொடர்ந்து அவர்களோடு கூட ரிங்காரம் இடுவதாக, பேசிக்கொண்டே இருப்பதாக. இன்னும் யாருக்கு தேவை, இன்னும் யாருக்கு தேவை என்கிற வார்த்தைகள் அவருடைய செவிகளில் தொனித்துக் கொண்டே இருப்பதாக. வசனம் கேட்ட யாவரையும் ஆசீர்வதியும், உம்முடைய பிள்ளைகளுக்கு புதிய நம்பிக்கையும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடும் அப்பா. இன்று ராத்திரி வேளையில் இருந்து உடைய வாழ்க்கையில் ஒரு புதிய கிருபை, புதிய நன்மைகள், புதிய விடுதலை, புதிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்.